friends, we are going to make a egg bejo. This is a Burma food. ஏற்கனவே நம்ம வந்து அத்தர் செஞ்சிருக்கோம் அது எப்படி செய்யணும் அதையும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இப்போ வந்து எக் பேஜை எப்படி பண்ணலாம்ன்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் ரெண்டு அவிச்ச முட்டை பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பூண்டும் அதே மாதிரி வறுத்து வச்சாச்சு சில்லி ஃப்ளெக்ஸு கொத்தமல்லி தழை அப்புறம் புளி தண்ணி உப்பும் தண்ணியும் கரைச்ச தண்ணி அது அவ்வளோதான் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இந்த எக் பேஜை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம முட்டையை எடுத்து நடுவில் கீறிக்கணும் கீறிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்ல எண்ணெயில் வந்து முருகலை வறுத்து வச்சுருக்கேன் அந்த அந்த பெரிய வெங்காயத்தை வந்து இதுக்குள்ளே திணிச்சுக்கோங்க எடுத்து திணிச்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்து நம்ம வந்து வெள்ளைப்பூண்டையும் அதே மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கோம் அதையும் நல்லா இந்த இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து அதையும் இதில் திணிச்சுக்கணும் திணிச்சதுக்கு அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நீங்கள் வர மிளகாய் எடுத்துக்கோங்க அதை நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா அதை பொடி பண்ணிக்கோங்க பரபரன்னு அது இப்போ இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் இதில் வச்சாச்சு இப்போ வந்து புளி தண்ணி வந்து புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு அப்புறம் தண்ணி அதையும் நல்லா கலந்து அந்த உப்பு தண்ணியையும் இதில் சேர்த்துக்கப்புறம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையும் வச்சிடணும் அவ்வளோதான் இதை அப்படியே சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பர்மா ஃபுட்டு அத்தோ செஞ்சுருக்கோம் அதோடு சேர்த்து தான் இந்த எக் பேஜை கொடுப்பா இப்போ நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க இப்போ எக் பேஜை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் மாஸ்க் மூக்கை கவர் பண்ணி போடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்